ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் டெஸ்ட் அணியில தற்போது 7 மாதத்திற்கு பிறகு ஒரு முக்கியமான வீரர் களமிறங்குற காரணத்தினால அவரால் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியுமா அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம் இருந்திருக்கு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய அணி தற்போது மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக டெஸ்ட் போட்டிகளை விளையாட போறாங்க. இதற்காக இந்திய அணியில பாத்தீங்கன்னா மயங்க் அகர்வால், ஹனுமா விகாரி, புஜாரா, அஜிங்கிய ரஹானே, அஸ்வின், இஷாந்த் சர்மா அப்படின்னு பல வீரர்கள் தற்போது இந்திய அணியோட போய் இணைஞ்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்திய அணியில டெஸ்ட் போட்டிக்கான வீரர்கள் அப்படின்னு தனியா ஒதுக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு குறைந்த ஓவர்கள், அதாவது 20 ஓவர் மற்றும் 50 ஓவர் போட்டிகள் கொண்ட தொடர்ல இவங்களுக்கு வாய்ப்பே வழங்குறது கிடையாது. தொடர்ந்து இந்திய அணிக்காக டெஸ்ட் போட்டிகளை மட்டுமே பங்கேற்று வந்துட்டு இருக்காங்க. இந்திய அணி தற்போது கடைசியா டெஸ்ட் போட்டிகளை விளையாண்டு கிட்டத்தட்ட 7 மாதங்கள் ஆகிடுச்சு. இருந்தாலும் அஜிங்கிய ரஹானே, அஸ்வின் போன்றவர்கள் IPL தொடர்களில் விளையாடி வந்துட்டு இருக்காங்க. அதே போல இஷாந்த் சர்மா போன்ற சீனியர் வீரர்கள் எல்லாருமே இங்கிலாந்தில் நடந்த கவுண்டி கிரிக்கெட் போட்டியில கலந்துகிட்டாங்க. ஆனாலும் சட்டீஸ்வர் புஜாரா பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணி எதிராக நடந்த ஜனவரி மாதம் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில மட்டும்தான் பங்கேற்றாங்க. அதன் பிறகு ஒரே ஒரு சில உள்ளூர் போட்டிகளை மட்டுமே விளையாண்டாங்க. கிட்டத்தட்ட 7 மாதம் இடைவெளிக்கு பிறகு தற்போது அவங்க மீண்டும் இந்திய அணிக்காக சர்வதேச போட்டிகளை விளையாட போறாங்க. இந்திய அணியின் ஒரு டெஸ்ட் போட்டியில சிறந்த தூணா விளங்கக்கூடிய சட்டீஸ்வர் புஜேரா தற்போது நீண்ட நாட்கள் இடைவெளிக்கு பிறகு இந்திய அணியில வந்து இணைய போறது அவருக்கு அவருடைய பேட்டிங் ஃபார்ம் ஒரு பெரிய சந்தேகத்தில் ஆழ்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மற்ற வீரர்கள் எல்லாருமே தொடர்ந்து போட்டிகளை விளையாடி வந்திருந்தாலும் கூட புஜாரா அந்த மாதிரி தொடர்ந்து விளையாடல அப்படிங்கிறது இந்திய அணிக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்திருக்கு. இருந்தாலும் இந்த மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான தொடர்ல அவரு நீண்ட நாட்களுக்கு பிறகு களமிறங்கி ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.